ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். வருவாய் தரும் செவ்வாய் முருகன் விரதம் பற்றி இப்பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோம். மங்களக்காரகன் என்று அனைவராலும் போற்றப்படுவது செவ்வாய் தான். வீரத்தின் நாயகன் செவ்வாய்க்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. புனிதமான இந்த கிழமையை தான் பலரும் விரதம் இருக்க தேர்ந்தெடுக்கிறாங்க. முருகனுக்கும் அம்மனுக்கும் உகந்த கிழமை செவ்வாய்க்கிழமை தான். செவ்வாய்க்கு மங்களகன், பூமிக்காரகன் என்ற பெயரும் இருக்கு. பெயரிலேயே மங்களம் இருப்பதால் தான் அந்நாளில் தொடங்கும் செயல் சுபமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவர் வீடு கட்ட வேண்டுமென்று நினைத்தால் செவ்வாய் கிரகத்தின் அனுகூலம் கண்டிப்பாக இருக்கணும். தமிழ் கடவுளான முருகப்பெருமான் செவ்வாய்க்குரியவர் என்று சொல்லப்படுறாரு. இவரை வணங்கி துவங்கும் செயல்கள் வெற்றியடையும் அப்படின்றது நம்பிக்கை தான். கேரள மக்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளை திருமணம் நடத்துகிறாங்க. செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானையும் பூமாதேவியும் வழிபட்டு செவ்வாயில் மங்கள பொருள் வாங்கினா பன்மடங்கு பெருகும் அப்படின்றதோடு மட்டுமல்லாமல் எல்லா சிறப்புகளும் நம்மை தேடி வரும் அப்படின்னு தான் சொல்லணும். பொறுமையின் இலக்கணமான பூமாதேவியின் ஆசையை பெற்றால் வாழ்வு சிறக்கும். சொந்த வீடு அமையவும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேரவும் செவ்வாயை வழிபடலாம். ஆகவே நாம் எந்த செயலை செய்வதென்றாலும் செவ்வாய்க்கிழமையில் செய்தால் சிறந்ததாகவே அமையும் என்பதில் ஐயமில்லை.